தொடர்வது விரைவு செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் காசநோய் கிருமி கட்டுப்படுத்தும் ஆய்வகத்தினை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், 2025 ஆண்டிற்குள் காசநோயை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் ரோட்டரி சங்கங்கள் 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடமாடும் எக்ஸ்ரே காசநோய் கண்டுபிடிப்பு வாகனத்தை வழங்கியிருப்பதாகவும் அது இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் நாளை முதல் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கும் பணி, குடும்ப அட்டைகள் அச்சிடும் பணி ஆகியவற்றை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நியாய விலைக் கடைகளில் கைவிரல் ரேகை பதிவு செய்யும் முறையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரவும் தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா நிவாரண உதவித்தொகை மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை பயனாளிகளுக்கு விரைந்து வழங்கும் நோக்கத்தில் கைரேகை பதிவு முறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது என்றும், நாளைய தினத்திற்குள் மாநிலம் முழுவதும் உள்ள பயனாளிகளுக்கு உதவித்தொகை மற்றும் மளிகைப் பொருட்கள் கொண்டு சேர்க்கப்பட்டு விடும் என்பதால் கைரேகை பதிவு முறை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் கொரோனா பெருந்தொற்றினால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிவாரண உதவிகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 450,000 ரூபாய் மதிப்பிலான கொரோனா நிவாரண உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் வழங்கினார். அதில் 10 கிலோ அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு இடம்பெற்றிருந்தன. மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் நிவாரண உதவிகளை பெற்றுக் கொண்டனர். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டுக்கான திட்டங்களை மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நிறுவனங்களை நம்பியிருக்கும் 10 கோடிக்கு மேற்பட்டோரின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பணிகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும், மத்திய அரசு இந்த விவகாரத்தில் மாநில அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கே எஸ் அழகிரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாம்பன் பாலத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக ரயில் சேவைகளில் சில மாற்றங்களை மேற்கொண்டு தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ராமேஸ்வரம் திருச்சி வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை 5:40 புறப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து விமானம், ரயில், பேருந்து மற்றும் டாக்ஸிகள் மூலமாக கர்நாடகா செல்லும் பயணிகள் தங்களது பயண நேரத்திலிருந்து 72 மணி நேரத்திற்குள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து கொரோனா தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழை பெற்றிருப்பது அவசியம் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அல்லது கொரோனா தடுப்பூசியின் குறைந்தது ஒரு டோஸையாவது செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து கர்நாடகா வரும் அனைத்து விமானங்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் கர்நாடக அரசு கூறியுள்ளது. சென்னை தொலைக்காட்சி நிலைய முன்னாள் இயக்குநர் அகிலா சிவராமன் லண்டனில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 85. அகில இந்திய வானொலி புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்திலும் அதிகாரியாக பணியாற்றியுள்ள அவர், தில்லி தொலைக்காட்சி நிலையத்தில் துணை தலைமை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவராவார். சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் ஒலியும் ஒளியும் உட்பட புகழ்பெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு புதிய வடிவம் தந்தவர் அகிலா சிவராமன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊடகத்துறையில் 36 ஆண்டு காலம் பணியாற்றியுள்ள அவர், அதற்கு முன்பாக சிறிது காலம் கல்லூரி பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.